ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நிறைய போட்டு 20 டேஸ்க்கு மேலே ஆகுது, கொஞ்சம் ஒர்க் ஹெவியாக வந்துருச்சு, அதனால தான் வீடியோஸ் கரெக்டாக போட முடியல. ஓகே, இன்றைக்கி என்ன பண்ணலாம்னா இந்த ரிங்க் பார்க்கலாம். இந்த ரிங்க் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு எப்பயும் போல் ரிங் ரைடில் கமெண்ட் வந்து மேட்ரிக்ஸில் தான் இருக்கும். சர்க்கிள் 0. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டையாக இருக்குது. ஸோ அதனால வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து போத் சைடு வச்சு தலையீடு வேண்டாம், தலையீடு இல்லை, 1.5 கொடுக்குறேன். ஸோ இப்படி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா சர்ஃபேஸ் கொடுத்து டிஸ்டன்ஸ் வந்து 1.5 கொடுப்போம். ஓகே, ஸோ உங்களுக்கு ரிங் கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் 14 தான். இப்போ டாப்பில் வச்சுக்கோங்க, இதை வந்து லாக் பண்ணிடுங்க. அப்புறம் இப்போ 14க்கு வந்து இன்ட்ரக்டாக எடுக்கிறேன். ஹார்ட்டின் ஷேப் வந்துச்சு. ஜாயின் பண்ணிட்டேன், பில்லர் கொடுப்போம். இப்போ வந்து ஃபேன் க்ளூ வச்சுக்கிறேன். அது மாதிரி எடுத்துக்கிட்டேன். நான் டாப் க்ளூ போட்டேன். அது ஒரு என்ன வச்சுருக்கேன். ஸ்லோவாக இருக்கு.
மேட்ரிக்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் ஆகும், இதில் அந்த ஆப்ஷன் கொடுக்கல. பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இதை லேயர் கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் அப்போதான் கலர் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப தெரியும். இப்போ என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ப்ளோர் சர்ஃபேஸ் அமௌண்ட் கொடுத்து 9.5. இதை வச்சு கொஞ்சம் மட்டும் மேலே இருக்க மாதிரி இருக்கு. நிறைய ஆப்ஷன் இதில் இல்லை. சரி, லென்த்தை பார்க்குறேன். 59.25, 59.25. ஓகேவா, லைனு 0, 59.5. இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்பியர் வந்து எடுத்துகிட்டு வரேன். லீனியர் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2, 4. ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிள் கற்றுக்கிட்டா, நீங்கள் அந்த நம்பர் கரெக்டாக கவுண்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இது கரெக்டாக வந்துடும். ஓகேவா, இதை வந்து குரூப் பண்ணிடுறேன். ஃப்ளோ படித்து ஓகே.
இப்போ நம்ம லைனோட லென்த்து தெரியும். லைன் கமெண்ட் கொடுத்து 0 கொடுத்து போட் சைட் வச்சு 59.451.52. ஓகே, இதில் வந்து ஸ்பியர், இந்த ஸ்பியர் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே அந்த மில்கிரீன் பென்சில், அதுக்காக நீங்கள் இது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டிஃபால்ட்டே உள்ளே இருக்கும். மேட்ரிக்ஸில் டிஃபால்ட்டே உள்ள இருக்குது. ஸோ இதில் வந்து கொடுக்கல, ஸோ அதனால் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இது ஒரு மெத்தட். சரிங்களா, இப்போ வந்து நிறைய லீனியர் கொடுத்து கொடுக்குறேன், 60 கொடுக்குறேன். ஓகே, கேம் வந்து லீனியர் நானே இதே மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து லைன் ஆதார மீது எல்லாம் க்ரூப் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ளோ கமெண்ட் கொடுத்து அப்டேட் இது லைன் இது அகைன் தெரியாதுன்னு தெரியல, செக் பண்ணோம். ஓகே, இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுமா, ஃப்ளோவுக்கு நான் கொடுக்குறேன் பல்ஸு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்க மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து லெட்டர் கொண்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் உள்ளதுக்கு வந்து ஸ்டோன் தான். இப்போ ஸ்டோன் வந்து நீங்கள் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வச்சிடலாம். என்ன பண்ணும் அப்படின்னா இதுலேருந்து எடுக்கிறது இங்கே ஒரு லைனும் இன்டர் ஸ்டோன் லைனும் என்னாச்சுன்னு தெரில. இப்போ இந்த இடத்துல வந்து ஜெமான் கவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கவ் செலக்ட் பண்ணி ஜெம்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அதை எடுத்து வந்து வச்சுருவேன். ஓகேவா, அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா வெயிட் நம்ம பெண்ட் பண்ணோம். இது சென்ட்ரா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பெண்ட் அப்படின்னு ஒரு கமாண்டு,
பண்ணணும். ஸ்டார்டிங் வேகம் இதில் வந்து சிமெண்ட் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கம் ஈவனாக பெண்ட் ஆகும். பார்த்தோன்னா அது கொஞ்சம் ஷேப்பு அப்படி உங்களுக்கு வந்திருக்கும். எனக்கு இந்த இது வேண்டாம் அப்படின்னா இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெண்ட் பண்ணிவிட்டு இப்படி பெண்ட் பண்ணி கட் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இதுக்கு நிறுத்தேன். பெண்டு பார்த்தீங்க இங்கே வந்து உழைச்சி இந்த மேல் எக்ஸஸ் ஆகிறது பிரச்சனை இல்லை, அதை கட் பண்ணி தான் எடுக்க போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பூலியன் ஸ்ட்ரிக்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். இதை வச்சு இதை கட் பண்ணுறோம். எனக்கு எக்ஸஸ் ஆகிறது வந்து கட் ஆகி வந்துருச்சு. உங்கள் வாலியும் பார்த்தீங்கன்னா 700 ஏன்னா இதோட வெயிட் அதிகம், அதனால் உங்களுக்கு வந்து வெயிட் வந்து ஆட் ஆகும். நீங்கள் ஃபில்லட் பண்ணீங்கன்னா நீங்கள் ஃபில்லட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்ம வந்துட்டு இதை யூஸ் பண்ணி இழுத்தனால டைரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணால உங்களுக்கு வந்து அந்த ஓவல் வந்து இதாகிடுச்சு, ரவுண்டாக இருந்தது ஓவலாக மாறிடுச்சு. ஓகேங்களா, அது கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணீங்கன்னா பண்ணலாம். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இது மெத்தட் அப்படிங்கிறது அவங்க தான் காட்டுறேன், ஆக்சுவல் டிசைன் வந்து இப்படி பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இப்போ மெத்தட் என்ன, ஃபர்ஸ்ட் ஒரு ரிங் வரைகிறோம், மேலே இருக்கிற ஷேப் கொண்டு வரும், தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து பெண்ட் பண்ணலாம். இல்லை பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சைஸ் அலர்ட் சார் ஜாயின் பண்ணுறேன். ஓகேவா, இதோட லென்த் பார்க்குறேன் 62 832 டாப் வியூ லைனும் லோட் செய்து 69 802 ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ஃபுல்லாகவே கீழே இறக்கிட்டு வரேன். எக்ஸாக்டாக இந்த இதில் இருக்க மாதிரி 6 இப்படி இருக்க மாதிரி. ஓகேவா,
செக் பண்ண பண்ணுறேன் அப்படின்னா க்ளோப் கமாண்ட் கொடுக்குறேன், சேம் பேஸ்டோ. இது வந்து டார்கெட் ப்ரோ. தலைகளாக வந்துருச்சா? ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கர்வ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இருக்கும். அதாவது கர்வ் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேருந்து வரணும் அப்படின்னு. இதை பிடிச்சிட்டு வந்து கீழே வச்சுக்கோங்க, இந்த டைரெக்ஷன் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து ப்ரோ கமாண்ட் கொடுங்க. இது இதையும் இதில் இருந்து பாயிண்ட் கரெக்டா நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி மேலேயும் இருக்குங்கிறோம். ஓகேவா? இப்போ வந்துருச்சுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணோம். இது வந்து அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை, அதுவே எடுத்துக்கும். இப்போ வந்து பூலியன் ஸ்டிக் கொடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் இறங்க முடியல, லைட்டாக ஒரு பாயிண்ட். இது ரெண்டு மெத்தட், தென் நீங்களே பின் பண்ணலாம். ஆர்எஸ் இந்த ஃப்ளோ கமெண்ட் கொடுத்து அதே ஆட்டோமேட்டிக்காக இதே மாதிரி பண்ணலாம். ஸோ ரெண்டில் உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சுக்கோங்க. ஓகேவா? டோம் எஃபெக்ட், டோம் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு அதை ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.